உலகத்தில் இருக்கிற நம்ம எல்லாருக்கும் எங்கேயாவது ஏதாவது ஒரு விஷயத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்க தான் செய்யுது. அதில் நம்மளால் சரி செய்ய முடிஞ்ச பிரச்சனைகளும் உண்டு, நம்மளால் சரி செய்ய முடியாத பிரச்சனைகளும் உண்டு. ஒரு சிலவங்களுக்கு பண தேவைகளால் பிரச்சனை, ஒரு சிலவங்களுக்கு உடல் சுகவீனத்தினால பிரச்சனை, ஒரு சிலவங்களுக்கு பிஸ்னஸில் பிரச்சனை, ஒரு சிலவங்களுக்கு வேலையே பிரச்சனை தான். இந்த பிரச்சனைகளெல்லாம் நம்ம யார்கிட்டையாவது சொன்னால் சொல்லுவாங்க, ப்ரேயர் பண்ணுங்கள் பிரதர், ப்ரேயர் பண்ணுங்கள் சிஸ்டர், எல்லாம் சரியாயிரும். அதுக்காக நம்ம ப்ரேயரும் பண்ணுறோம், ஜபமும் பண்ணுறோம். நம்மள அநேகருடைய பிரச்சனைகள், கலக்கங்கள் இன்னும் சரியாகாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, நம்முடைய தேவைகளுக்காக ஆண்டவர்கிட்ட ஜபம் தானே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் ஜபம் பண்ணுறோம் 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 பண்ணுறோம், ஆனால் எதுவுமே நிறைவேறின மாதிரி இல்லை, அப்படியே சோர்ந்து போய் உக்காந்துடுறோம். ஆனால் இன்னைக்கு நான் சொல்ல போகிற மூணு விஷயங்களை நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னா, அதுபடியே தினமும் செஞ்சிங்கன்னா, உங்கள் மனசில் ஒரு நிம்மதி இருக்கும், ஆண்டவர் எனக்கு இதை செய்து தரப்போகிறாருங்கிற ஒரு நம்பிக்கை உள்ளே இருக்கும். கரெக்டான நேரத்தில் அது உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறும், எதுலேயுமே உங்களுக்கு குறைவு இருக்காது. கவனமாக கேளுங்க, இது உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்க போகுது. எப்பவுமே நம்ம ஜெபம் பண்ணதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா, நம்மளை நம்மளே சோதித்து அறியது. நான் இன்னைக்கு ஏதாவது பாவம் செஞ்சனா, இல்லை ஏற்கனவே செஞ்ச பாவத்தை ஏசப்பாட்ட சொல்லி மன்னிப்பு கேட்காம இருக்கனா அப்படின்னு, நம்ம செஞ்ச ஒவ்வொரு பாவங்களையும் ஒவ்வொரு தவறுகளையும் ஏசப்பாட்ட ஃபஸ்ட்டு அறிக்கையிடணும், எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்லி அவர்கிட்ட சரண்டர் ஆயிடணும். எதுக்கு இப்படி செய்யணும்னா, நம்ம செய்கிற பாவங்களால் தவறுகளால் ஆண்டவருக்கும் நமக்கும் நடுவில் ஒரு தடை ஏற்படுது. என்னென்னா, நம்ம பாவத்தோடு போய் ஜெபிச்சோம்னா அந்த ஜபம், அந்த ஜபத்தை அந்த பாவம் அதிலே தடை பண்ணிடும், ஏசப்பாட்ட போக விடாது. ஏன்னா நம்ம பாவம் செஞ்சுருக்கிறதுனால நம்ம அசுத்தமாயிடுறோம், அழுக்காயிடுறோம். நம்முடைய இயேசப்பா பரிசுத்தர். அப்போ நம்ம பாவத்தோட ஜெபம் பண்ணும்போது அந்த ஜெபம் அவரிடத்துல போவாது, அந்த ஜெபம் அதே இடத்துல அப்படியே காத்தோட போயிடும். காரணம் என்னென்னா, அவர் பரிசுத்தராக இருக்கிறதுனால நம்மளும் பரிசுத்தமாக ஜெபம் பண்ணும்போது அந்த ஜெபம் அவரிடத்துல போய் சேரும். அதனால் ஒவ்வொரு தடவையும் நம்ம ஜெபம் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம செஞ்ச பாவங்கள் தவறுகள் எதுவாக இருந்தாலும் சரி, ஏசப்பாட்டை சொல்லி அதுக்கு மன்னிப்பு கேட்கணும். ஃபஸ்ட்டு என்னை மன்னித்து உங்களுடைய இரத்தத்தால் கழுவி என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பான்ட்டு அவர்கிட்ட கேட்கணும். உங்களுக்கும் எனக்கும் நடுவில் தடையாக இருக்கிற என்னுடைய பாவங்களை எல்லாம் ப்ளீஸ் ஏசப்பா அதை எல்லாம் நீக்கி போடுங்கப்பான்ட்டு அவர்கிட்ட கெஞ்சி கேட்கணும். நம்ம எப்பேற்பட்ட பாவியாக இருந்தாலும் சரி, நம்ம எப்படிப்பட்டவங்களாக இருந்தாலும் சரி, அவர்கிட்ட நம்ம பாவ மன்னிப்பு கேட்கும்போது அவர் நம்மளை கண்டிப்பாக மன்னிச்சிருவார். இதை நம்ம ஃபஸ்ட்டு பண்ணி முடிச்சிட்டோம்னா, ஏசப்பாக்கும் நமக்கும் நடுவில் ஒரு கனெக்ஷன் ஸ்ட்ராங் ஆயிரும். இதை நம்ம பண்ணி முடித்த பிறகு தான் அந்த மூணு விஷயங்களையும் நம்ம பண்ணணும். அதில் ஒன்றாவதா என்னென்னா, ஆராதனை. நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ரொம்ப 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 முக்கியமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் ஆராதனை. ஏன்னா நம்ம பண்ணுற ஆராதனை ஏசப்பாவே அப்படி அசைக்கும். நம்ம பண்ணுற ஆராதனை பரலோகத்தில் இருக்கிற அந்த ஆண்டவரை, அந்த ஏசப்பாவை இறங்கி நம்ம கிட்ட 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 வர வைக்கும். அந்த ஆராதனையை சும்மா பண்ணால் ஒன்றுமே நடக்காது. அதை பண்ணுறதுக்கும் ஒரு சில முறைகள் இருக்குது. ஏன்னா ஆராதனை ஆண்டவரை நம்ம கிட்ட உட்கார வச்சு அவர்கிட்ட நம்ம பேசுறது தான் ஆராதனை. சங்கீதம் 102 என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சந்ததி முன் வாருங்கள். அதாவது நம்ம ஆராதிக்க போறோம்னா ஃபஸ்ட்டு இந்த உலகத்துல இருக்கிற எல்லா கவலைகளையும் ஃபஸ்ட்டு நம்ம மறக்கணும். ஜீவனுள்ள ஆண்டவர்கிட்ட நான் பேச போகிறேன், என்னுடைய சர்வ வல்லமையுள்ள அப்பாட்ட நான் பேச போகிறேங்கிற ஒரு சந்தோஷம் நமக்குள்ளே வரணும். அப்படியே உட்காந்து கண்ணை மூடி அவர் நமக்கு, நம்முடைய வாழ்க்கையில் அவர் நமக்கு செய்த ஒவ்வொரு நன்மைகளுக்காகவும் அவருக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும், நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும். இந்த சமயத்தில் நமக்குள்ளே எந்த ஒரு உலகத்தினுடைய சிந்தனையோ வரவே கூடாது. முழுக்க முழுக்க நமக்கு உள்ள இயேசப்பா மட்டும்தான் நிரம்பி இருக்கணும். அவருக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களால் எப்படியெல்லாம் அவரை மகிமைப்படுத்த முடியுமோ அப்படியெல்லாம் மகிமைப்படுத்துங்க. இயேசப்பா நீங்கள் நல்லவர், வல்லவர்ப்பா, நீங்கள் மகிமை நிறைந்தவர்ப்பா. அந்த நேரத்தில் நீங்கள் மட்டும் எனக்கு உதவாமல் இருந்திருந்தா நான் இப்போ இங்கே இருந்திருக்க மாட்டேன் இயேசப்பா.
என் வாழ்க்கை எப்படியோ இருந்துச்சு, ஆனா நீங்க என்ன இப்படி மாத்தி வச்சிருக்கீங்கப்பா, அதுக்கு நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா. அவர் நமக்கு செய்த நன்மைகள் எதுவா இருந்தாலும் சரி அதுக்கு நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. அவர் செய்த மகத்துவங்களை எல்லாம் சொல்லி அவரை மகிமைப்படுத்துங்க. நம்ம பண்ற அந்த ஆராதனை அப்படியே போய் அவரிடத்துல போய் ஒரு நறுமணமா அவர்கிட்ட வீசும், ஒரு நறுமணமா அவர்கிட்ட வீசும். அது அவர் அப்படியே அசைச்சு நம்ம கிட்ட இறங்கி வர பண்ணோம். அதை நம்மளால ஃபீல் பண்ண முடியும், அதை நம்மளால உணர முடியும். இதுவரைக்கும் நம்ம எங்கேயும் உணராத ஒரு உணர்வு நமக்குள்ள வரும். இதுவரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில நம்ம படாத ஒரு சந்தோஷம் அப்படி ஆட்டோமேட்டிக்கா நமக்குள்ள வரும். நம்ம முகத்துல அப்படி தானாவே ஒரு சிரிப்பு வரும். அப்படி வந்துட்டாலே நம்ம புரிஞ்சுக்கிட வேண்டியதுதான், அப்பா என் கிட்ட வந்து உக்காந்துட்டாருன்னு. யோவான் 4:24 ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். ஆவியோடும் உண்மையோடும் அவர் ஆராதிக்கும் போது இயேசு அப்பா நம்ம கிட்ட இறங்கி வருவாரு. இப்படி ஒரு மகிமையான ஆராதனையால் அவரை மகிமைப்படுத்தி நம்ம கிட்ட உட்கார வச்சு ரெண்டாவதா நம்ம பண்ண வேண்டியது ஜபம். இப்போ உரிமையோட அப்பாட்ட பேசுங்க, ஏசப்பா எனக்கு இப்படி இப்படியெல்லாம் பிரச்சனைகள் இருக்குப்பா, என்னை யாருமே மதிக்கிறது இல்லை, எல்லாருமே என்னை ஒதுக்குறாங்கப்பா, நான் இந்த வியாதியினால கஷ்டப்படுறேன், ப்ளீஸ்ப்பா சுகமாக்குங்கப்பா, எனக்கு அங்காங்கே கடன் பிரச்சனைகள் எல்லாம் இருக்குப்பா, இசப்பா ப்ளீஸ்ப்பா அதெல்லாம் சரி பண்ணி விடுங்கப்பா, இசப்பா வேலையே இல்லாமல் இருக்கிறேன், எனக்கு ஒரு நல்ல வேலையே தாங்கப்பா, இசப்பா என் குடும்பத்தில் ஒரு சமாதானம் உண்டாகட்டும், இசப்பா இசப்பா உங்களுக்காக எழுமணும்னு நான் முயற்சி பண்ணுறேன்ப்பா, என்னால் முடியலைப்பா, ப்ளீஸ்ப்பா ஹெல்ப் பண்ணுங்கப்பா, இசப்பா நான் இந்த உலகத்தை வெறுத்து ஆவிக்குரிய வாழ்க்கையில் எழும்புறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்கப்பா, இசப்பா என்னை ஆசீர்வதிங்கப்பா, இசப்பா என்னை உயர்த்துங்கப்பா, இசப்பா என்னோடு நடங்கப்பா, இசப்பா என் கூட வாங்கப்பா. அப்படி நம்முடைய தேவைகளை எல்லாம் அவர்கிட்ட சொல்லி அவர்கிட்ட பேசணும். எந்த அளவுக்கு நம்ம இயேசப்பாவை அப்பாங்கிற உரிமையில கூப்பிட்டு அவர்கிட்ட பேசுறோமோ அந்த அளவுக்கு நம்ம அவர்கிட்ட நெருங்கி 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 போய்கிட்டே இருப்போம். இப்படி நம்ம ஜெபம் பண்ணும்போது நம்முடைய எல்லா ஜெபமும் அவர்கிட்ட இருக்கும். அதை எந்தெந்த நேரத்துல கரெக்டா தரணுமோ அந்த நேரத்துல நம்முடைய வாழ்க்கையில இயேசப்பா தந்துகிட்டே இருப்பாரு. ஆனா ஒண்ணு மட்டும் எல்லாரும் மனசுல வச்சுக்கோங்க, நம்ம எப்போ இயேசப்பாட்ட ஜெபம் பண்ணாலும் நம்ம பண்ற ஒவ்வொரு ஜெபத்திலையும் ஒவ்வொரு தேவைகளையும் கேட்கும் போதும் இயேசப்பா இதை நீங்க எனக்கு தர்றதுக்கு சித்தமா இருந்தீங்கன்னா மட்டும் தாங்க இயேசப்பா, இது என் வாழ்க்கையில இதை நீங்க தந்தா எனக்கு நல்லா இருக்கும்னா மட்டும் தாங்கப்பா, இல்லைனா வேண்டாம்ப்பா. கடைசியா ஜபத்தை முடிக்கும் போது இந்த எல்லா ஜபத்தையும் இயேசுவின் நாமத்துல உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறேன்ப்பா, நீங்களே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க இயேசப்பா, இது எல்லாத்துக்கும் மேலாக உம்முடைய சித்தம் மட்டும் என் வாழ்க்கையில நிறைவேறட்டும் இயேசப்பா. ஒன்னாவது ஆராதனை, ரெண்டாவது ஜபம், இந்த ரெண்டையும் முடிச்சுட்டு அதுக்கடுத்து நம்ம பண்ண போறது என்னன்னா பைபிள் படிக்கிறது, பைபிள் வாசிக்கிறது. ஏன் அதை படிக்கணும்னா அதுல இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் ஜீவனுள்ள வார்த்தைகள், உயிருள்ள வார்த்தைகள். இயேசப்பா நம்ம கிட்ட ஏதாவது பேச விரும்புறான்னா அதை வசனங்கள் மூலமா நமக்கு பேசுவாரு, வசனங்கள் மூலமா நமக்கு வெளிப்படுத்துவாரு. பைபிளில் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் நம்ம படித்து அதை கடைப்பிடிச்சு நம்ம இருக்கும்போது அதில் உள்ள மகிமையே வேற. யோவான் 8:51 இயேசப்பா சொல்றாரு, ஒருவன் என் வார்த்தையை கை கொண்டால் அவன் எஞ்செஞ்சைக்கும் மரணத்தை காண்பதில்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அதாவது இயேசப்பா சொல்லிட்டாரு, நீ இந்த பைபிள் உள்ள வார்த்தைகள் எல்லாம் கடைப்பிடிச்சின்னா உனக்கு பரலோக 100% கன்ஃபார்ம்ன்ட்டே சொல்லிட்டாரு. நம்முடைய வாழ்க்கை சரியான வழியில நடத்தப்படணும்னா நமக்கு வசனங்கள் ரொம்ப முக்கியம், வேத வாக்கியங்கள் நமக்கு ரொம்ப முக்கியம். சங்கீதம் 119:9 சொல்லுது, வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான், உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதினால் தானே. அதாவது மனுஷர்களாகிய நம்ம இந்த உலகத்துல சரியான வழியில நடத்தப்படணும்னா, இயேசப்பாக்க உள்ள நடத்தப்படணும்னா அவருடைய வார்த்தைகளும் வசனங்களும் நமக்குள்ள இருக்கணும். அதுக்காகவே நம்ம தினமும் பைபிள் படிக்கணும். இந்த மூணையும் நம்ம தினமும் கரெக்டா பண்ணிட்டாலே போதும், நம்முடைய வாழ்க்கையில யார் இருக்கிறாங்களோ இல்லையோ ஆனா இயேசப்பா கண்டிப்பா இருப்பாரு.
நம்ம யார்கிட்டையும் போய் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா ராயல் டேடி நம்ம கூட இருப்பார். அதனால் ஒவ்வொரு நாளும் இந்த மூணையும் கரெக்டாக கடைப்பிடிங்க. ஆராதனை, ஜபம், வேதம் வாசித்தல், இது எல்லாத்துக்கும் முன்னாடி நம்மக்கிட்ட ஏதாவது பாவங்கள், குறைகள், தவறுகள் எதுவும் இருந்தால் எல்லாத்தையும் ஏசப்பாட்டு அறிக்கையிட்டு அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுறணும். நிறைய பேர் இப்படியும் இருப்பாங்க, ப்ரேயர் பண்ண உக்காந்தாலே கை வலிக்குது, கால் வலிக்குது, முதுகு வலிக்குது, முழங்கால் வலிக்குதுன்னு. அது அல்ல முக்கியம், உங்களால் எப்படி ப்ரேயர் பண்ண முடியுமோ அப்படி இருந்து ப்ரேயர் பண்ணுங்க. உங்களால் முழங்கால் போட முடியலையா, உட்காந்து ப்ரேயர் பண்ணுங்க. உட்காந்து ப்ரேயர் பண்ணால் முதுகு வலிக்குதா, படுத்து கிடந்து ப்ரேயர் பண்ணுங்க. எப்படி வேணாலும் எங்கே வேணாலும் இருந்து பண்ணுங்க. நீங்கள் எப்படி எங்கே எந்த சிச்சுவேஷனில் எப்படி இருந்தாலும் உங்களை தேடி ஏசப்பா வருவார். ஏன்னா அவர் மனுஷனால் கட்டப்பட்ட ஆலயத்தில் வாசம் செய்கிறவர் அல்ல, அவர் நமக்கு உள்ள வாசம் செய்கிற ஆண்டவர். நம்ம எந்த இடத்துல எங்கே இருந்து எப்படி அவரை கூப்பிட்டாலும் நமக்காக இறங்கி வருகிறவர். அவருக்கு நம்ம இருக்கிற இடமோ எப்படி இருந்து அவரை தேடுறோமோ எதுவோ எதுவுமே அவருக்கு முக்கியம் கிடையாது. அவருக்கு முக்கியமானது நம்ம மட்டும்தான். அவருக்கு நம்மகிட்ட இருந்து தேவையானதெல்லாம் ஒன்றே ஒன்று தான், நம்ம அவருடைய வசனங்களை கடைப்பிடிச்சு அவருக்காக பரிசுத்தத்தை பாதுகாத்து இருக்கிறது. அப்படி நம்ம பரிசுத்தத்தை பாதுகாத்து இருந்தால் தான் அவரால் நமக்குள்ள வாசம் செய்ய முடியும். ஏன்னா நம்முடைய ஆண்டவர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தத்தில் வாசம் செய்கிற பரிசுத்தர். யார் என்ன சொன்னாலும் கவலைப்படாதீங்க, கண்டுகிடாதீங்க, தொடர்ந்து ஆராதிங்க, தொடர்ந்து ஜெபிங்க, தொடர்ந்து பைபிள் வாசிங்க. அவர் நம்ம எல்லாரையும் நடத்த வல்லவராயிருக்கிறார். அவர் நமக்கு போதுமானவராயிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு உள்ளே அவருக்கு இடம் கொடுத்துட்டாலே போதும், நம்முடைய வாழ்க்கையில எல்லாமே நல்லதாகவே தான் நடக்கும். விழித்திருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். நம்முடைய இயேசு செல்லம் நம்ம எல்லாரையும் நடத்தட்டும். ஆமென்.